வணக்கம். சிபிஎஸ்இ கிங் தமிழ் அருமை தமிழ் உறவுகளே, நாம் தொடர்ச்சியாக இந்த 2024 ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாக்கள் 30-30 வினாக்களாக பார்த்து வருகிறோம். நிச்சயமாக 2024 குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வு எழுதுவோருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த தொகுப்பு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். எனவே தொடர்ந்து 30 வினாக்களையும் இறுதி வரை எந்த ஒரு ஸ்கிப்பும் செய்யாமல் இறுதி வரை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் வினா உங்கள் திரையிலே, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1/9/2023 தொடங்கப்பட்டது. இரண்டாவது வினா, நீலகிரி வரையாடுகள் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் எது? நீலகிரி வரையாடுகள் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் அக்டோபர் 12. நீலகிரி வரையாடுகள் திட்டம் தொடங்கப்பட்ட தினம் அக்டோபர் 12. உலக தமிழ் பொருளாதார மாநாடு, மிக மிக முக்கியம், உலக தமிழ் மாநாடு அல்ல, உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எது? உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. நான்காவது வினா, அசாமில் கொண்டாடப்படும் திருவிழாவின் பெயர் என்ன? அசாமில் கொண்டாடப்படும் திருவிழாவின் பெயர் சந்துபி திருவிழா. அசாமில் கொண்டாடப்படக்கூடிய அந்த திருவிழாவின் பெயர் சந்துபி திருவிழா. ஐந்தாவது, கில்லர் ஆஃப் தி மூன் என்ற திரைப்படத்திற்கான சிறந்த நடிகை விருதை பெற்றவர் யார்? கில்லர் ஆஃப் தி மூன் என்ற திரைப்படத்திற்கான சிறந்த நடிகை விருதை பெற்றவர் யார்? ரில்லி கிளாஸ்டன். ரில்லி கிளாஸ்டன் அவர்கள் தான் கில்லர் ஆஃப் தி மூன் என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகை விருதை பெற்றவர் ஆவார். ஆறாவது வினா, இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி வென்ற வீராங்கனை யார்? இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி வென்ற வீராங்கனை அனாகத் சிங். அனாகத் சிங் அவர்தான் ஸ்குவாஷ் போட்டியிலே பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் அந்த ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளி வென்ற வீராங்கனை ஆவார். ஏழாவது வினா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், நான் ரெசிடென்ட் இந்தியன் டே, அனுசரிக்கப்படும் நாள் எது? ஜனவரி 9. ஜனவரி 9. எட்டாவது வினா, நலம் நாடி செயலி தொடங்கப்பட்ட நாள் எது? நலம் நாடி செயலி தொடங்கப்பட்ட நாள் 9/1/2024. ஒன்பதாவது வினா, தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் அமைய உள்ள இடம் எது? தமிழகத்தில் நவீன திரைப்பட நகரம் அமைய உள்ள இடம் திருவள்ளூர். பத்தாவது வினா, 9/1/2024 தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? விருதுகள் திட்டம். பதினொன்றாவது வினா, மத்திய பிரதேசத்தில் தொடங்கியுள்ள ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தெருவிற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? மத்திய பிரதேசத்தில் தொடங்கியுள்ள ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு தெருவிற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? பிரசாதம். பிரசாதம். பனிரெண்டாவது வினா, 100% மின்சார பைக் டாக்ஸியை சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் இது? 100% முழுக்க முழுக்க மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பைக் டாக்ஸி சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் அசாம். பதிமூன்றாவது வினா, எம் நரவனே சுயசரிதை புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? எம் நரவனே சுயசரிதை புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் விதியின் 4 நட்சத்திரங்கள். விதியின் 4 நட்சத்திரங்கள். பதினான்காவது வினா, தற்போது அர்ஜுனா விருது பெற்ற வைசாலி பின்வரும் எந்த விளையாட்டினை சேர்ந்தவர்? தற்போது அர்ஜுனா விருது பெற்ற வைசாலி பின்வரும் எந்த விளையாட்டினை சேர்ந்தவர்? செஸ் விளையாட்டினை சேர்ந்தவர். பதினைந்தாவது வினா, இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றிய நாடு எது? இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றிய நாடு எது? இலங்கை. பதினாறாவது வினா, பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரான்ஸ் நாட்டினுடைய புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் கேப்ரியல் அட்டல். கேப்ரியல் அட்டல் அவர்கள் தான் பிரான்ஸ் நாட்டினுடைய புதிய பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பதினேழாவது வினா, உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10. உலக ஹிந்தி தினம், வேர்ல்டு ஹிந்தி டே, ஜனவரி 10. பதினெட்டாவது வினா, தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் இது? தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. பத்தொன்பதாவது வினா, தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? பி எஸ் ராமன்.
தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் பி எஸ் ராமன். 20வது வினா, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் விதி என்ன? மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர் நியமிக்கும் விதி 165. 21, கூட்டு பயிற்சிக்காக சென்னை துறைமுகத்திற்கு வருகை தந்த யாசிமா கப்பல் எந்த நாட்டைச் சேர்ந்தது? கூட்டு பயிற்சிக்காக சென்னை துறைமுகத்திற்கு வருகை தந்த யாசிமா கப்பல் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. 22வது, இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக பதவி வகித்தவர் யார்? இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக பதவி வகித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. 23வது, தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட சிவப்பு எறும்பு சட்னி எந்த மாநிலத்தை சார்ந்தது? தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட சிவப்பு எறும்பு சட்னி எந்த மாநிலத்தை சார்ந்தது? அசாம். 24வது, எம் எஸ் சுவாமிநாதன் 2024 விருதானது பின்வருபவர்கள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? பி ஆர் கம்போஜ். பி ஆர் கம்போஜ் அவர்களுக்குத்தான் எம் எஸ் சுவாமிநாதன் 2024 விருது வழங்கப்பட்டது. 25வது, இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக டிஆர்டிஓ உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் என்ன? இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக டிஆர்டிஓ உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் உக்ரம். 26வது, ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு எது? ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு கிழக்கு தைமூர். கிழக்கு தைமூர் தான் ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு ஆகும். 27வது, பின்வருபவர்களில் பூட்டான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பின்வருபவர்களில் பூட்டான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செரிங் டாக்பே. செரிங் டாக்பே தான் பூட்டான் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 28வது, திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 11. திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 11. தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள் தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 11. 30வது, 2024 ஆண்டிற்கான சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற்றது? குஜராத். 2024 சர்வதேச காத்தாடி திருவிழா குஜராத்தில் நடைபெறுகிறது. இன்றைய 30வது, அதாவது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த ஜனவரி மாதம் 2024 சார்ந்த 30வது, அந்த பகுதி 3 நாம் பார்த்தோம். எனவே இது போன்ற வினாக்களை எல்லாம் தொடர்ந்து குறிப்பிடுத்து வாருங்கள். குறிப்பிடுத்துவதோடு நிற்காமல் இதோடு தொடர்புடைய விடயங்கள் என்னென்ன, எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம், தற்போது இதை பாருங்கள், தற்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள பி எஸ் ராமன், இதற்கு முன்பு யார் இருந்தார், அவர் என்ன காரணத்திற்காக ராஜினாமா செய்தார் என்பதையெல்லாம் கூடுதல் தகவலாக நீங்கள் பேப்பரை படிக்கும் பொழுது மேலும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே தொடர்ந்தும் அந்த தினந்தோறும் செய்தித்தாள்களை படியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் தொலைக்காட்சிகளே அந்த ஒரு 20 நிமிட அந்த செய்தியை கேளுங்கள். இப்பொழுது அது மட்டுமல்லாமல் பண்பலையிலே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த செய்திகளும் வாசிக்கப்படுகிறது, அவற்றையும் உற்று நோக்குங்கள். செய்தித்தாள் மற்றும் பண்பலை செய்திகள் இவற்றையெல்லாம், வானொலி செய்திகள் இவற்றையெல்லாம் தினந்தோறும் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நடப்பு நிகழ்வுகளிலும் கூட நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். எனவே தொடர்ந்தும் படித்துக் கொண்டே இருங்கள். இந்த 2024 அரசு பணி என்பது சாத்தியம். சரி நண்பர்களே, இதுவரை நீங்கள் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக் கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான 30 வினாக்கள் அடங்கிய நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான வினாக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.